ஒரு அழகான கோவில், அதன் அருகில் கீரிப்பாயும் அழகான அருவி. அங்கு நடைபெற்ற ஒரு குடை உற்சவம். என்ன ஊருன்னு இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு வித்யாஸ் உலகம். கோவில் இருக்கிற ஊரோட பெயர் பாபநாசம். இது அம்பாசமுத்திரம் அருகே இருக்கு. இந்த கோவில் இருக்கிற சிவனுடைய பேர் பாபநாசநாதர், அம்பாள் பேர் உலகம்மை. பார்வதி பரமேஸ்வரனோட திருமணம் கைலாயத்தில் நடைபெறும் பொழுது 33 கோடி தேவர்களும் அங்கே குழுமுறாங்க. அப்படி குழுமும் பொழுது பூமியுடைய சமநிலை மாறுகிறது. வடக்கு உயர்ந்து தெற்கு சரிமானம் அடைகிறது. அதனால் அகத்தியரை நோக்கி சிவபெருமான் தெற்கு நோக்கி பயணப்பட சொல்ல அகத்தியர் பொதிகை மலை நோக்கி வரார். ஆனால் பெருமானுடைய திருமண காட்சியை காணலையேன் அவர் வருந்த. லோபாமுத்ரா அப்படிங்கிற அகத்தியரோட மனைவிக்கும் அகத்தியருக்கும் சிவபெருமான் தன்னுடைய திருமண காட்சியை அருளி செய்கிற இடம்தான் இந்த பாபநாசம். இதனுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்திரனுக்கு பாப விமோச்சனம் தந்ததினால் இது பாபநாசம்னு அழைக்கப்படுது. கோவிலுக்கு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுடைய குடை திருவிழா இந்த கோவிலோட பிரகாரத்தில் நடந்தது. இந்த காட்சிகளையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது தான் அகத்தியர் அருவி. இந்த அகத்தியர் அருவிக்கு நம்ம போகணும்னா களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட்ரி வழியாக போகணும். இந்த காட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட்ரிங்கிலேருந்து பர்மிஷன் வாங்கணும். இந்த காட்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய சொந்த வாகனங்களில் போக முடியும். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கோம். நடந்து போனதுக்கப்புறமா நம்மளை அழகாக வரவேற்கிற அருவியை நீங்களே பாருங்கள். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. நம்ம உடை மாற்றிக்கவும் சரியான வசதியை அமைச்சு தந்திருக்காங்க. நல்ல சீரிப்பாயிற இந்த அருவி வந்து நமக்கு உற்சாகம் தருது. இன்னும் வந்து ரொம்ப வியாபாரமயமாக்கப்படாமல் இருக்கிறது இதோட கூடுதல் சிறப்பு. ஒரு இடத்துடைய சிறப்பை அதோட மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இதை வச்சு சொல்லுவாங்க. இது எல்லாமே அமையப்பெற்ற இந்த பாபநாசம் வந்து நம்ம மனசை கவர்ற வகையில் இருந்தது. இதை பற்றின என்னுடைய இந்த விளக்கத்தை நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். புன்னகை பூக்களால் நம்பிக்கை விதைப்போம். நன்றி, வணக்கம்.